எல்லாம் பண்ணுவோம். பட்டிக்காரி இன்றைக்கி வந்து டின்னர் செய்ய போகிறேன். ஸோ பீன்ஸும் உருளைக்கிழங்கு அவிச்சு வடிகட்டிட்டு அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறேன்னு பாருங்க. அப்புறம் வெஜ் கட்லெட்டு, அப்புறம் பொடன்தா. இது வெஜ் கட்லெட்டு, ஸோ ஒன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனு. அப்புறம் பொடன்தா செய்ய போகிறேன், என்னுடைய கணவருக்கு செய்கிறேன். இதை நான் சாப்பிட மாட்டேன். நான் வந்து சன்னா மசாலா, கொண்டக்கடலை குழம்பும், எண்ணெய் தெரிக்குது, அப்புறம் சாதம் பாசன ரைஸு, அப்புறம் இந்த வெஜிடபிள் வச்சுருந்தேன். எனக்கு வந்து இந்த சாப்பாடு பிடிக்காது, என் கணவருக்கு சோறு பிடிக்காது. அவருக்கு பார்த்தாவே அலர்ஜி, சோறு சோறு அப்படிங்கிறாரு. என்னைக்காவது வாரத்துக்கு உதவுனா ரொம்ப ரேராக சோறு போட்டு சாப்பிடுவேன். இப்போ அவருக்கு எது பிடிக்கும் அதை நான் செஞ்சு கொடுப்பேன். அப்போ இதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்லாம் இல்லை, நான் என்ன சாப்பிட்றேனோ அது என் கனவு சாப்பிட மாட்டாரு. ஸோ அதனால் நான் எனக்கு ஒரு சமையல், அவங்களுக்கு ஒரு சமையல், அந்த மாதிரி தான் எப்போவுமே டெய்லியும் நடக்கும். அது அது பழகி போச்சு, அது புரிஞ்சுக்கணும். இது நான் சொல்லுவோம், இங்கேயே பறந்து வளர்ந்தவங்க போய் நான் சோறு சாப்பிட சொன்னால் சாப்பிடுவாங்கண்ணா. ஸோ அதனால் நான் மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுக்கிறேன். இது ரொம்ப ஈஸி தாங்க. பொலந்தா இங்கே வந்து அந்த சுடுதண்ணியில் பொலந்தா கொட்டிட்டு ஒரு 20 கிராம் பட்டர் போட்டு அப்படியே இறக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ ஒரு நாளைக்கு ருஷ்டி, ஒரு நாளைக்கு ரவியோலி, ஹோட்டலின், அப்புறம் ரிசோட்டோ, இந்த மாதிரி எல்லா வித ஃபுட்டும் செய்யணும். நீங்கள் வந்து இது வந்து இப்படியும் நான் செஞ்சுருக்கேன். ஆலிவை வந்து க்ரீன் ஒரு பிளாக் ஆலிவை வந்து கட் பண்ணி போட்டால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கடைசியில் இறக்கும்போது பெர்சில், ட்ரை பெர்சில் போட்டு இறக்கும்போது சூப்பராக இருக்கும். வந்து அது பெர்சில் வச்சுருக்கேன், அதை அப்படி போட்டு இறக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த டுனிக் வந்து நான் இந்தியாவில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். பிளாட்ஃபார்மில் போட்டிருந்தாங்க 150 ரூபான்னு சொல்லி. ஸோ ரெண்டு வாங்கினேன், ரெண்டாக மூணோ வாங்கினேன். பட் என்கிட்ட ரெண்டு தான் இருக்குது, இன்னொன்று என்னன்னு தெரியல. ஸோ அந்த பார்டர் லைட்டாக கிழிஞ்சிச்சு, அது தச்சுட்டேன். நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, காட்டன் தான். ஸோ வெயிலுக்காக இதை போட்டிருக்கேன். இந்த வாரம் இங்கேயும் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது, 29 டிகிரி அந்த ரேஞ்சில் இருக்குது. அந்த வெயிலுக்கானால தோடு கூட போட்டால் கூட அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் தோடெல்லாம் கழட்டிட்டேன். சரி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வெந்துச்சான்னு பார்க்குறேன், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. முள்ளு கரண்டியே நான் விளக்க போட்டுட்டேன், ஏன்னா அது வாயில் வச்சுட்டேன்ல. ஸோ அதோட சர்வ் பண்ண முடியாது. ஸோ வேறு எது எடுத்துக்குவேன் கட்லெட்டுக்கு திருப்ப. இதுங்க பாருங்கள், ட்ரை கார்லிக் பவுடர், அதை கொஞ்சம் போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே கிறிஸ்பியாகி அந்த இதோ எண்ணெயில் அப்படியே இது பண்ணும்போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆனியன் பவுடரும் போடும்போது டேஸ்ட் நல்லா கூட்டி கொடுக்கும். சொன்ன பொலந்தாவை
கட் பண்ணி போட வேண்டியதுதான். தண்ணி கொதிச்சிருச்சு. இது ரெண்டு பேர் சாப்பிடலாம். என் சின்ன பையனுக்கும் என் கணவருக்கும் இதை கொடுத்தேன். நான் பெரிய பையனும் சுண்டக்கடலை குழம்பு சோறு இந்த காய்கறியை எடுத்துக்குவேன். எழுந்துருச்சு நாலஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் முடிஞ்சிச்சு. ஹாவ் எ நைஸ் வீக்கெண்ட். டேக் கேர். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன்.